ஹாய் ஹலோ செல்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெகுலர் ரொட்டீன்ஸ், அதுக்கப்புறம் தோஸ்தவா மண்பானையோட சீசனிங் வீடியோ, அதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 ஆச்சுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு வேலையே இல்லைங்க. ஏன்னா 6:00, 5:00 எந்திரிச்சு நான் வேலை செய்கிற அளவுக்கு எந்த வேலையும் எனக்கு கிடையாது. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. மோஸ்ட்லி அவர் 10:00 மேலே தான் ஆஃபீஸ் கிளம்புவார். ஸோ நான் 8:00 மேலே எழுந்திரிச்சு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு டீ ரெடி பண்ணி கொடுத்தாலுமே டைம் பார்த்திங்கன்னா 9:00 தான் ஆகும். ஏன்னா 1 hour நான் டீ வச்சு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். மோஸ்ட்லி நான் 8:00 எழுந்திரிக்க மாட்டேங்க, 7:00 வந்து எழுந்திரிச்சிடுவேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிற அளவுக்கு எனக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 6:30 இல்லைன்னா 7:00 அந்த ரேஞ்சில் வந்து எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சதும் என் ஹஸ்பண்ட் தான் போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் இதெல்லாமே வாங்கிட்டு வருவார். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னா ஒரு 7:30 கடை தான் அவருக்கு டீ வச்சு கொடுப்பேன். டீ வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்கும்போது 8:00 ஆயிரும். 8:00 மேலே தான் அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 காட்ட அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 10:00 வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எக் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் தோசை, பிரெட், ஆம்லேட், இந்த மாதிரி சிம்பிள் ஐட்டம்ஸ் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். பெருசாக நாங்கள் ரெண்டு பேருமே விரும்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு நினைக்க மாட்டோம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெண்டு பேருமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க மாட்டார். என்ன சமைக்கிறோமோ அதுவே சாப்பிட்டு போயிடுவார். சம்டைம்ஸ் ஏதாவது நைட்டு மீந்து போன சாப்பாடு இருந்தால் கூட மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுவே சாப்பிட்டுக்குவார். ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது அவருக்கும் பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. மோஸ்ட்லி பழசு இருந்தால் கூட மார்னிங் வந்து அதுவே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். எக் நூடுல்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவார். ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் எடுத்துக்குவேன். அந்தளவுக்கு எக் நூடுல்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன். சிக்கன் நூடுல்ஸ்னால் கூட ஓரளவுக்கு ஏதோ சாப்பிட்டுக்குவேன். ஆனால் எக் நூடுல்ஸ் வந்து சுத்தமாகவே சாப்பிட மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மோஸ்ட்லி எக் நூடுல்ஸே நான் வந்து செய்வேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10:00 பக்கமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டார். நான் வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு விசில் வரும்போது அதுக்கப்புறம் ஏதாவது தாளிக்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே அந்த பாட்டிலெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். மோஸ்ட்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி முடித்தாலே பெரிய வேலை நம்மளுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சோப் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன். ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு வெறும் கிளாத்தை வச்சு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டதுக்கப்புறம் நான் வச்சுருந்த வந்து ஆயில் டிஸ்பென்சரு இதெல்லாமே வந்து நல்லா வெறும் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்து எல்லாத்தையுமே அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 3 days இதெல்லாமே பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் மோஸ்ட்லி அந்த அளவுக்கு வந்து எனக்கு எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்காது. ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 days, 3 days அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் கூட போதும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழுக்கு வந்து இருக்காது. எப்பவுமே கவுண்டர் டாப்பை வந்து 3 days வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கும். ரொம்ப நாள் கழித்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. மோஸ்ட்லி நான் வந்து 2 days வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டே தான் இருப்பேன். சில பேரில் ரெகுலராகவே இந்த கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து பண்ணுறாங்க. நம்மளால் ரெகுலராக பண்ண முடியலனா கூட ஒரு 3 days, 2 days ஆகுது பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம 2 days பண்ணும்போது அந்த ஆயில் பிசு பிசுப்பு அந்த அழுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீனாக வந்து வந்துடும். நம்ம ரொம்ப நாள் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 days இல்லைன்னா 3 days வந்து கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா முந்தானேத்து தான் நான் வந்து கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன்.
2 days தான் ஆயிருக்குது. அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் பெருசாக இல்லை, அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவே இருந்தது. நானும் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மோஸ்ட்லி கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தாவே போதுங்க, குக்கிங் பண்ணுற ஆர்வம் வந்து தானாகவே வந்துடும். எனக்கு வந்து பர்சனலாகவே அப்படி தான், கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ணுற மைண்ட் செட் வந்து வந்துடும். கிச்சன் க்ளீனாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறக்கே மைண்ட் வராது, இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம கிச்சனை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ளசண்ட்டாக வந்து ஒரு ஃபீலிங் கிடைக்கும். குக் பண்ணுறதும் நல்லா என்ஜாயபுளாக குக் பண்ணுவீங்க. கவுண்டர் டாப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூசியெல்லாம் இருந்தது, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சோப் ஆயில் வச்சு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதாவது இந்த இரும்பு நாரெல்லாம் வச்சு இந்த கிளாஸ் ஸ்டவ்வை வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஸ்க்ரப்பரை தான் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா இரும்பு நாரை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த கிளாஸ்லலாம் வந்து கோடுல இருக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது, அதனால மோஸ்ட்லி அந்த இரும்பு நாரை வந்து தவிர்த்துருங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நாரை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்து, அதாவது கிளீனிங் கிளாத்துன்னு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே விற்கும், அந்த கிளீனிங் கிளாத்தை வச்சு ஸ்டவ்வை வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஸ்டவ்வை வந்து தொடச்சி விட்டதுக்கப்புறம் நான் வந்து பாதமெல்லாம் கழுவி வைக்கிற அந்த பேஸ்கட்டையும் வந்து கையோட கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து கழுவுறது ரொம்பவே ஈஸி தான். எல்லா பார்ட்ஸையுமே தனித்தனியாக கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் எல்லா பார்ட்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த பேஸ்கெட் வந்து போதும். கொஞ்சம் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேஸ்கெட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரமெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கிச்சன் ட்ராக் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ வரைக்கும். இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து பிரேக் ஆகலை, எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. கேஸ் ஸ்டவோட லெஃப்ட் சைடில் தான் நான் வந்து கிச்சன் ட்ராக் வந்து வச்சுருந்தேன், அதாவது அந்த பாத்திரம் கழுவி வைக்கிற பேஸ்கெட் வந்து நான் வச்சுருந்தேன். அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கிச்சன் ட்ராக்ல இருந்த அந்த பொருளை எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் கழுவி காய வைக்க போகிறேன், அதனால தான் அந்த பிளேஸை வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கிச்சன் ட்ராக்ல வச்சுருந்த எல்லா பாத்திரத்தையுமே வந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி கழுவி வச்ச பாத்திரம் தான் ஏன் மறுபடியும் கழுவுறேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த சோப்பெல்லாம் படிஞ்ச மாதிரி இருந்தது, அதனால் வந்து இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே வந்து கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் ட்ராக்ல இருந்த எல்லா டம்ளர்ஸ், தட்டு, அதுக்கப்புறம் ஸ்பூனு, சொம்பு, இது எல்லாத்தையுமே வந்து கழுவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் வந்து எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ, இந்த கிளாஸுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுங்க. எங்கிட்ட சில்வர் கிளாஸ் இருக்கு, பீங்கான் கிளாஸ் இருக்கு, எல்லா விதமான கிளாஸும் இருக்கு. சில்வர் கிளாஸ் வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பீங்கான் கிளாஸ் எல்லாமே வந்து நான் டிமார்ட்ல வாங்கினேன், சிலது வந்து எனக்கு கிஃப்ட்ஸ் வந்த பீங்கான் கிளாஸு. பாத்திரமெல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து கிச்சன் ட்ராக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கிச்சன் ட்ராக்ல வந்து அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் வீட்டையும் கூட்டி விட்டு தொடச்சி விட்டுட்டேன். என்னால் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வீடியோஸ் மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சது, வீடு க்ளீன் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 2.5 hours மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வீடு க்ளீன் பண்ணுற வீடியோஸும் வந்து என்னால் எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரு வழி கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நேற்று வந்து ஈரோடு மார்க்கெட் போயிருந்தேன். மார்க்கெட் போயிட்டு வரும்போது தோசை தவாவும் மண்பானை இந்த ரெண்டுமே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நானாக தனியாக போயிட்டு இந்த தோசை தவா மண்பானை எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி அம்மா கூட போவேன், அவங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்குவாங்க, நான் கூட சும்மா தான் நிற்பேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் தனியாக போய் தோசை தவா இந்த மாதிரி மண்பானையெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு பெருசாக இதெல்லாமே பார்த்து வாங்க தெரியாது. அப்பவும் அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபோனில் என்ன எடுக்கட்டும் அப்படின்னு கேட்டு தான் இந்த தோசைவா மண்பானையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மண்பானை வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஏன்னா அதில் குக் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்களோட அம்மா வீட்லேயும் மண்பானை இல்லை, மாமியார் வீட்லேயும் இல்லை, அதனால் நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து தோசைவாவை எப்படி சீசன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசைவாவை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. சோப் ஆயில் வச்சு ஒரு ஸ்க்ரப் வச்சு தோசை தவாவை வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 tissue வச்சுட்டு ஒரு 10 times நல்லா அந்த தோசை தவை வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா அதில் கிரீஸ் மாதிரி அந்த கருப்பு கருப்பாக அழுக்கு மாதிரி அப்படியே பிடிச்சிருக்கும், அதனால் ஒரு 5 தடவைக்கு மேலே டிஷ்யூவை வச்சு நல்லா தொடச்சி எடுங்க.
நான் வாங்கியிருந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் இரும்பு கல் வந்து நான் வாங்கியிருந்தேன். நான் அந்த தோசைக்கல் வாங்கும் போதே கடைக்காரர் வந்து சொல்லியிருந்தாரு, இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்குமா, நீ அடுப்பை ஆஃப் பண்ணினா கூட ஒரு ஆஃப் அன் அவர் அந்த ஹீட் வந்து அந்த தோசைக்கல்லில் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீ ஒன்று ரெண்டு தோசை ஊற்றலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடைக்காரர் வந்து சொல்லியிருந்தார். கல் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டுங்க, என்னால் தூக்கவே முடியல அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது கல். இப்போ டிஷ்யூ வச்சு ஒரு 7-8 டைம் நல்லா தொடச்சி எடுங்க. அந்த 7-8 டைம் தொடைக்கும் போதே அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட 20 டிஷ்யூ வச்சு நான் தொடைச்சேன். தோசைக்கல்லோட மேல் பகுதியிலையும் நல்லா தொடச்சி விடுங்க, தோசைக்கல்லோட அடிப்பகுதியுமே நல்லா டிஷ்யூவை வச்சு தொடச்சி விடுங்க. அப்போ தான் இந்த ஃபுல்லாக தோசைக்கல்லில் இருக்கிற அந்த அழுக்கு வந்து வரும். அதனால் ஃபுல்லாக இந்த டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே தொடச்சி எடுத்தேன், கிட்டத்தட்ட 20 டிஷ்யூ வந்து எனக்கு வேஸ்ட் ஆச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கருப்பு கருப்பாக அழுக்கு வந்து வந்துட்டே இருந்தது. நான் வந்து இந்த 1 மாதமாக நான்ஸ்டிக் தோசைக்கல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய அம்மா கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க நான்ஸ்டிக் வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னோடய அம்மா வீட்லேயும் சரி என்னோடய மாமியார் வீட்லேயும் சரி நான்ஸ்டிக் தோசைக்கல் எல்லாமே எதுவுமே கிடையாது, நான் மட்டும்தான் நான்ஸ்டிக் தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா வந்து நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாத அது வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாது அப்படின்னாங்க. சரி இந்த வாரம் போய் எப்படியாவது ஒரு இரும்பு தோசைக்கல் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். தோசைக்கல் வந்து ரொம்ப வெயிட்டுங்க, என்னால் தூக்கவே முடியல, எனக்கு அது ஒன்று தான் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது என்னால் தூக்கிட்டே வர முடியல, அது ஒன்று தான் எனக்கு கஷ்டம், மற்றபடிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி கடைக்காரர் சொல்லும் போது கூட நான் பொய்யின்னு நினச்சேன், அடுப்பு ஆஃப் பண்ணி அரை மணி நேரம் கூட அந்த சூடு வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்காரர் வந்து சொல்லியிருந்தாரு, அதை வந்து நான் பொய்யின்னு நினச்சேன். ஆனால் தோசை ஊற்றி முடித்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த தோசைக்கல் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருந்தது, கிட்டத்தட்ட 1/2 ஹவர் பக்கமாக அந்த ஹீட் வந்து அந்த தோசைக்கல் அப்படியே இருந்தது. எனக்கு அதுவுமே கொஞ்சம் பயந்தாங்க, ஏன்னா நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை வச்சு எடுத்துருவேன், மற்ற பாத்திரமெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்துருவேன், அது ஒன்று தான் எனக்கு வந்து பயம், மற்றபடிக்கு வேறு எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம ஹெல்த்தும் கொஞ்சம் முக்கியம், அதனால் சரி இரும்பு தோசைக்கல்லே வாங்கிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வச்சு அந்த தோசைக்கல்லை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன், கிட்டத்தட்ட 20 டிஷ்யூ பக்கமாக வேஸ்ட் ஆகிடுச்சு, ஏன்னா அந்தளவுக்கு அழுக்கு இருந்தது. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க, தோசைக்கல் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும், ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் வந்து விட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் இருந்தால் இன்னுமே நல்லதுங்க, ஏன்னா சீசனிங்க்கு விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எங்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லை, அதனால் நான் கடலெண்ணெயும் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து தோசைக்கல்லில் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசைக்கல் வந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 சின்ன வெங்காயம் பக்கமாக பொடிப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். தோசைக்கல்லில் வந்து எல்லா பக்கமுமே அந்த சின்ன வெங்காயம் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுருங்க. தோசைக்கல்லில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா அந்த தோசைக்கல்லில் வந்து கருகணும், அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக வந்து எடுத்துருங்க. சின்ன வெங்காயம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டிஷ்யூ வச்சு அந்த எண்ணெயோட தோசைத்தவா மேலே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துருங்க. கல் வந்து சூடாக தாங்க இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஒரு 2-3 டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின ஆயில் வந்து அந்த தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 தோசை வந்து ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தின்னாக ஊற்றுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தோசை வந்து ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா போதும், தோசைக்கல் வந்து சூப்பராக பழகிரும். அந்த தோசை வந்து சாப்பிடக்கூடாதுங்க, அந்த தோசை வந்து வேஸ்ட்டு தான், ஏன்னா நம்ம வந்து அந்த அழுக்கு இதெல்லாம் போகிறக்காக தான் அந்த தோசையே நம்ம ஊற்றுறது. அந்த தோசை வந்து சும்மா சீசனிங்காக தான் நம்ம ஊற்றுறோம், சாப்பிட முடியாது. அதனால் 2-3 கரண்டி மாவு மட்டும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகும், மற்றபடிக்கு தோசைக்கல் வந்து சூப்பராக பழகிரும். ஒரு 3 தோசை சுட்டதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தோசையோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சீசன் பண்ணும்போது ஒரு 3 கரண்டி மாவு தாங்க வேஸ்ட் ஆகும், ஏன்னா அந்த தோசையை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. சீசன் பண்ணும்போது ஒரு 3 தோசை மட்டும் சுட்டு எடுத்துருங்க, அந்த 3 தோசை தான் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தோசை ஊற்றி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அடுத்து மண்பானையை வந்து எப்படி சீசன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, மண்பானை வாங்கிட்டு வந்த உடனேயும் ஒரு பக்கெட்டில் வந்து மண்பானையை வச்சு மண்பானை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 to 4 hours வந்து அந்த மண்பானையை வந்து அப்படியே விட்டுருங்க. 4 hours மண்பானை வந்து தண்ணிக்குள்ளே ஊறினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு நாரை வச்சு நல்லா அந்த மண்பானை ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக மண்பானையை வந்து வெயிலில் வச்சுருங்க. மண்பானை வந்து வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிலை வந்து உள் பக்கத்தில் நல்லா தடவி விட்டுட்டு மண்பானையில் வந்து அரிசி கழிஞ்சி தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி பானையை வந்து அடுப்பில் வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியை ஊற்றி எதுக்கு கொதிக்க விட்டுரும் அப்படின்னா, மண்பானையில் வந்து ஏதாவது ஓட்டை இருக்கா இல்லை மண்பானை வந்து வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறக்காக தான். தண்ணியை வந்து நல்லா கொதிச்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு பானையை வந்து நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கன்னா போதும், பானை வந்து நல்லா சீசன் ஆகி சமைக்கிறதுக்கு வந்து தயாராகிடும். மண்பானையோட சீசனிங் வந்து அவ்வளோதாங்க. மண்பானை அதுக்கப்புறம் தோசை தவா இந்த ரெண்டோட சீசனிங் வந்து இவ்வளோதாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் தோசை தவா மண்பானையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சீசன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஓரளவுக்காவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.